பாக்கு சப்ளை பண்ற ஆளுங்க மூலமா விசாரிக்கிறேன். இன்ஃபர்மேஷன் இருந்தா ஹவேலி வாசல்ல இருக்கிற என் பீடா கடை ஆள் பச்சை கலர்ல தலப்பா கட்டிருமா. தினமும் பச்சை கலர் டர்பனுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு பக்கம் பண்டிட் ஆளுங்க உழவு பார்க்க, இன்னொரு பக்கம் நாங்க ரோட் சைட் டென்ட் ரயில்வே பிளாட்ஃபார்ம் ஒரு இடம் விடாம அலசும். பல மாசம் வீட்டுக்கு கூட போகாம பனே சிங் பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு ஸ்டேட் ஸ்டேட் அலைஞ்சு நார்த் இந்தியா பூரா தேட ஆரம்பிச்சோம். குளிர் வெயில் தூசின்னு பார்க்காம அலைஞ்சிட்டு கரைச்ச இடத்துல தூங்கணும். இந்த கேங்கால இன்னொரு உயிர் போயிடக்கூடாதுங்கிற பயம், இவங்களை எப்படியாவது பிடிச்சிடணுங்கிற வெறி, இது எல்லாத்தையும் தாங்கிக்கிற சத்திய கொடுத்துச்சு. நார்த்ல இருக்கிற சாப்பாடு செட் ஆகாம பணமும் பத்தாம வண்டியில பாத்திரங்களை கட்டிக்கிட்டு போற இடங்கள்ல நேரம் கிடைக்கும் போது சமைச்சு சாப்பிட்டோம். சார் செம்ம டேஸ்ட் சார். உங்க வைஃப் கொடுத்து வச்சவங்க சார். ஓ சாத்தியே ஓ சாத்தியே நெஞ்சே உன் காதல் குரல் கேட்குதே, உயிர் தாண்டி உடல் காற்றில் போகுதே. ராசாத்தியே ராசாத்தியே அன்பே என் தூண்டும் விரல் கேட்குதே, மை காதல் கூடத்திலே மூட்டுதே. எண்ணத்தில் உன்னையே காட்சியால் மாற்றினேன், என்னையே என்னை நான் தேற்றுவதா, வார்த்தையில் ஆயிரம் மௌனங்கள் சேர்க்கின்றேன், மௌனத்தை மௌனமே மாற்றிடுமா. போட்டுக்கா आ गया सर, पनीर के टेंथ इंफॉर्मेशन सर, वेरी गुड सर. सर तो एलआर स्मेल पड़ेगा सर. सत्या द ऑपरेशन नहीं मैं ना उनके बारे वाले ना सोच रहा सर. ये ना टीम में बिठाने पड़ेंगे, ये ना कोई दो आयरों पड़ा नहीं का ट्रैक कर कस्टमर के, ये ना पाक बोल रहा नहीं ये संकट पड़ा बैंडा अनि पड़ेंगे सर. असम लाइटर सर. यस सर. பேப்பர்ல இருக்கிற ஆளை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் சார். அரண் சிங் வயசு 55, பனேசிங்கோட பெரியப்பா, இந்த கேங்கோட ஆர்கனைசர், விஏஓவா வேலை செய்யறான். இங்க பட்டுவாரின்னு சொல்றாங்க. அவங்க ஜாதியிலேயே படிச்ச ஒரே ஆள். அந்த கேங்கோட செய்திகளை ரகசியமா பரிமாறிக்கிறது, அவங்களுக்குள்ள வர பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது, கோர்ட் கேஸ் பிரச்சனைகளை ஹேண்டில் பண்றது, அவங்க கொள்ளடிச்சிட்டு வர நகைகளை பணமா மாத்துறது, எல்லாமே இவன்தான். இவனை தூக்கிட்டா தப்பிச்சு போன பனே சிங், அந்த கேங் லீடர் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். லோக்கல் போலீஸ் கனெக்ஷன் இருக்கிறதுனால ஊருக்குள்ள தைரியமா சுத்திட்டு இருக்கான். டெய்லி பரத்பூர் வில்லேஜ் மார்க்கெட்டுக்கு வட்டி வசூல் பண்ண வர்றான். யாருக்கும் தெரியாம அங்கதான் அவனை தூக்க போறோம். இதுக்கு பனே சிங் ஊரே பரவாயில்ல, எல்லா ரவுடி பசங்க மார்க்கெட்ல தான் இருப்பாங்க. சிக்கினங்க. முதல்ல நம்ம வண்டி நம்பர் பிளேட் லோக்கல் நம்பரா மாத்துங்க. காலைல மார்க்கெட்ல கூட்டம் அதிகமா இருக்கும். நாம அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது கூட்டம் சேர்ந்தாலோ இல்ல அக்யூஸ் அலர்ட் ஆனாலோ ஆபரேஷன் ஃபெயிலர் ஆயிடும். அங்க அரெஸ்ட் நடக்க போது நடந்ததுன்னு கூட யாருக்கும் தெரியக்கூடாது. பிளான் என்னன்னு சொல்றேன், இன்னொரு ஃபெயிலர் நடக்கவே கூடாது. ரெடி சந்து. சேது கவர் தூக்குங்க. இப்ப வைங்க அவன் வாயில வாழப்பழம்.
இனிமே நீங்க எது சொன்னாலும் பண்றேன் சார். ஆனா ஓட பத்திரம் சொல்லாதீங்க. ஹரம் சிங் சென்னைக்கு ரிட் போறதுக்கு டிரான்சிட் வரண்ட அரேஞ்ச் பண்ணுங்க. கடந்த 10 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த கொள்ளை கும்பலின் ஒருங்கிணைப்பாளர் ஹரம் சிங் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து பல மாநில போலீஸ் அதிகாரிகளும் டிஎஸ்பி தீரனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். விரைவில் கூட்டத் தலைவன் பிடிபடுவாங்க என டிஎஸ்பி தீரன் தெரிவித்துள்ளார். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் என தெரிகிறது. யோ ஏட்டே பைக்காரன் இந்த பக்கம் வரக்கூடாது சொல்லியா? இந்த பக்கம் வரக்கூடாது போ. யோ யார் யா உள்ள யாருன்னு கேக்குறல்ல ஆயவல்ல. சாரி சார், லவர்ஸ் ஃபேமிலி ப்ராப்ளம் அதான் பேசிட்டு இருக்கோம். ஒருத்தருக்குள்ள என்ன ஃபேமிலி ப்ராப்ளம்? போடு தெரியும் பல நாளா இதே தானே டைப் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு அப்பாவி. தொழிலடிச்சாலும் வாயை திறக்க மாட்டேன். எதனா பண்ணி பேச வேணும். அவுத்து படுக்க வைங்க. மூட்டை பூச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்த 30 செகண்ட் வாயை திறப்பா பாருங்க. மூட்டை பூச்சி எதுக்கு? சூடு காட்டின அடுத்த செகண்டே மூட்டை பூச்சி தொப்புல தொலைச்சிட்டு உள்ள போவோம். வழியில துடிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிப்போம் பாரு. ஒரு வயசான அடிச்சோம், அவன் பேசலங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்களோட வலி தாங்குற சக்தியும் காட்டி கொடுக்கவே கூடாதுங்கிற கொள்கையும் எங்கனால பிரேக் பண்ணவே முடியல. ரிமாண்ட் டைம் முடிஞ்சு மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் பண்ண ட்ரை பண்ணோம். கூச்சமா என்ன உங்களுக்கு? ஒரு வயசான கூட்டிட்டு வந்து இத்தனை குழ பண்றதுக்கு இவன் தான் காரணங்கிறீங்க? அடுத்த ட்ரிப் கரெக்டான எவிடன்ஸ் கொண்டு வரலன்னா ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன். பைசா சொல்லுமா? சுக்ரியா சார், அகலி பார் ஜாமீன் ஜரூர் அச்சா ஸ்ரீ கேனா ஜி குஷல் மங்கள் ஹேனா. சோ பனே சிங் தப்ஸ்டான், அதனால அவனை பிடிக்க முடியாது. கேங் லீடர் யாருன்னு தெரியாது, அதனால அவனையும் பிடிக்க முடியாது. கேங் இந்தியாவில எந்த மூலையில இருக்காங்கன்னு தெரியாது, அதனால எந்த போலீஸாலையும் அவங்களை பிடிக்க முடியாது. சாட்சியும் இல்ல, அதனால அரெஸ்ட் பண்ணாலும் ஒன்னும் பண்ண முடியாது. ஹரம் சிங்க்கு ஜாமீனும் கிடைச்சிடும், கேஸும் முடிஞ்சிடும். சூப்பர் சார். ஒரு 1 வீக் ஹியூமன் ரைட்ஸ் சம்மனிய அப்பா அவங்கள பொறுமைப்படுத்துறேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. வாய் மட்டும் பேசுற, போயா போய் ஆபரேஷனை வித்ரா பண்ணிட்டு இனிமே வரக்கூடாதுன்னு சமாதானம் பேசி ரெண்டு பேரும் கூட்டிட்டு வந்து எம்எல்ஏ கொலைகாரிகள் கைது பேப்பருக்கு நியூஸ் கொடுத்து கேஸ் முடிக்கிற வழிய பாரியா. ஓகே சார், பண்ணிக்கிறேன். புரிய சார். கொஞ்சம் என்ன வீரன், சமாதானம் பேச முடியாமே வாழ்த்துக்கள். சார் அப்படி நிறுத்த போறோமா? ஆமா, ஹரம் சிங் அடிக்கல கையெழுத்து வாங்கி வைங்க. கம்ப்ரமைஸ் பேசி சார். சார் சார் தன்யவாத. ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம அரெஸ்ட் பண்ணுவீங்களா? சட்டத்தை மதிக்கவே மாட்டீங்களா? ரவுடி மாதிரி கடத்திருக்கீங்க, இன்னசென்ஸ் ஃப்ரேம் பண்றதே போலீஸோட வேலையா போச்சு. இந்த ஃபைலை படிச்சிட்டு என்ன முடிவு பண்ண எடுங்க. இங்க வைங்க. அவாரியஸ் கிட்ட சமாதானம் பேசிட்டு ஹியூமன் ரைட்ஸ் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்லுங்க. ஓகே சார். ஹலோ சார், ரூபா செக் போஸ்ட் பீடா கடைக்கு உடனே போங்க. ரூபா செக் போஸ்ட் சூப்பர், உடனே வர. நசீர் சார், நம்ம டீம் ரூபா செக் போஸ்ட் வர சொல்லுங்க. ஓகே சார். ஒரு சமாதானம் பேச வந்து. ஹலோ, நம்ம டீம்ல இருந்து ஒரு 5-6 பேரை கூப்பிட்டு இமிடியேட்டா. சத்யா, நாளைக்கு ஹரம் சிங்கை கோர்ட்டு கூட்டிட்டு போகும்போது சார் தப்பாயிடாதே. என்னானாலும் சரி, தைரியமா பண்ணுங்க, நான் பாத்துக்கேன்.
போலீஸ் சமாதானம் பேச வந்துட்டு இருக்கு. ரெண்டு பேர் சரண்டர் ஆயிட்டா கேஸ முடிச்சிடலாம். யோ முத்துப்பண்டி, அந்த ஹிந்திக்கார ஜாமீல ரிலீஸ் ஆகி போயிருவான். வரும்போது வேற கேஸ் ரிமாண்டர் அக்யூசன்ல கூட்டு வந்து கேஸ் இப்படி சமாதானத்துல முடியும் நினைக்கவே இல்லை சார். விடுங்க, இந்த ஊர்ல ஒரு ஸ்பெஷல் பீடா இருக்கான், வெறும் வயிற்றுல போட்டா நல்லதான். வாங்க போகலையே. என்ன சார் வாங்க, ஸ்பெஷல் பீடா ஆகையா? என்னடா சமாதானம் பேச வந்த மாதிரி தெரியலே.